இலங்கை தமிழர்கள் நான் இவங்க இலங்கையில பிறந்து வளர்ந்தவங்க இப்போ வந்து ஜெர்மனில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அங்கேருந்து இவங்க நம்மளை தேடி, அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாருமே தெரியாது, இந்தியாவிலேயே யாரும் தெரியாது. நான் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ நாளாக வீடியோவில் தான் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு நேர்லேயே சாப்பிட்றீங்க. நேரில் வந்து இந்த மாதிரி இயற்கையில் எங்கள் ஸ்ரீலங்கால பழைய ஞாபகங்கள் வருது. நம்பி வாழ்ந்த வடிவா கவனிச்சு விடுவாங்க. உங்களை கவலையும் தேவையில்லை, ஆறு மில்லியன் யோசிக்கவும் தேவையில்லை. உங்கள்ட்ட குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி உங்களை பார்ப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பான உணவுகள், நல்ல உணவுகள்லாம் கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து பசியால் வாடுறாங்கண்ணா. இன்றைக்கி அந்த பசியெல்லாம் போக போகிறேன்னா ஒரு 50-60 பேருக்கு சிறப்பான முறையில் கோழிக்கறி, வடி பிரியாணி, முட்டை தொக்கு, கத்திரிக்காய் சட்னி, தயிர் பச்சடி, கேசரி, அது மட்டும் இல்லைன்னா ஸ்பெஷலாக பழச்சாறு, வாழைப்பழம், வாழைப்பழம், தண்ணி பாட்டில், இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக கொண்டு போயிட்டு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறேண்ணா. நான் இன்றைக்கி இந்த 50-60 பேருக்கு பசியாகிறது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவசன் ஸ்ரீ வித்யா அவர்களின் 21வது திருமண ஆண்டு நாளுக்காக இன்றைக்கி வந்து விருந்து கொடுக்குறாங்கண்ணா. மகன் ராகுல், தம்பி விவேக் சிங்கப்பூர்லேருந்து அவங்கள வாழ்த்தி உணவு கொடுக்குறாங்கண்ணா. இன்று திருமண நாள் காணும் அந்த தம்பதியர்கள் இன்று போல் என்றும் நீடூடு வாழ்ந்து இத்தனை வருஷம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த சந்தோஷம் இன்னும் நீடிக்கணும்னு அவங்க சார்பாகவும், இன்னைக்கு பசியார போகிற ஏழை மக்கள் சார்பாகவும், நம்ம கட்டுற கையில் குடும்பத்தின் சார்பாகவும் திருமண நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இன்னைக்கு வந்து நல்ல சோறு கிடைக்காதவங்களுக்கு தட்டப்புட்டலான சாப்பாடு கொடுக்குறோம். அதுக்காக ஸ்பெஷலாக வடித்து சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். மசாலா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வடித்து கொடுத்தீங்கன்னா போட்டுடலாம். வடி பிரியாணி பண்ணுறோம், தம் உடைக்கு போகிறோம் பார். என்ன இது வெறும் சோறு மட்டும் பார்க்குறியா? இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மசாலாவோட சேர்க்கணுமா? எப்படின்னா இந்த மேல் சாதம் இருக்கு இல்லையா? ஆமாம், அது வடிச்சிருக்கோம். இப்போ அது கொஞ்சம் முக்கால் வேகத்தில் இருக்கும். இப்படி திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்சல் பண்ண போகிறோம். பார்சல் பண்ணுவோம். அப்போ பாருங்க மசாலா. நம்ம சொன்னோம் இல்லையா வடி பிரியாணி. ஆ, இது மேலே வந்து ரைஸ் இருக்கா? ஆமாம். ஓ, மசாலா எப்படி மசாலா இருக்கு? ஓகே, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்படியே கலந்து கலந்து பார்சல் பண்ணுவோம். உணவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு கேசரி ரெடி, பார்சல் பண்ண போகிறோம். கதிரி ரெடி ஆச்சு, எள்ளு வேர்க்கல போட்டு இறக்கி பேக் பண்ண போகிறோம். முட்டை மசாலாவுக்கும் முட்டையும் போட்டுக்கிறோம். அப்படியே ஒரு கிணறு எல்லாத்தையும் உதிரத்திராச்சு ஆக்கி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பால் போட்டு ஜூஸ் போடுறோம். ஐஸ்லாம் போட்டாச்சா? ஐஸ் போட்டு ஜூஸ் அடிச்சிட்டே இருக்கேண்ணா. கலர் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம பால் வந்து அதிகமாக ஊற்றி நம்ம ரெடி பண்ணுறோம். என்ன சார், நான் கேசரி பார்சல் பண்ணுறோம். இதேமாரி கேசரி பார்சல் 50 பார்சல் போடுறோம். 50-60ண்ணா? ஆமாம். கத்திரிக்காய் தூக்கு. நம்ம ஸ்பெஷல் கத்திரிக்காய்ண்ணா? ஆமாம். மதிய சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. செம்மையாக பண்ணுறோம். தயிர் பச்சடி கட்டுறோம். இந்த மாதிரி 50-60 கட்டுறோமா? சிறப்பான முறையில் கட்டி கொடுக்குறோம். பாயசம் ரெடியா? பாயசம் இல்லை பண்டியா, ஜூஸ், திராட்சை பழ ஜூஸ். இல்லை எனக்கு தெரியுண்ணா, நீ தெளிவாரியான்னு கேட்டாங்க. ஓ, டக்குன்னு மாச்சிருக்கியா? அதான் கேட்டேன். திராட்சையை நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிட்டு பால் ஊற்றி ஐஸ் போட்டு சக்கரை போட்டு சும்மா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். பேப்பர் சைஸில் ஏழைண்ணா. இன்னைக்கு கோழிக்கறி வடி பிரியாணி நல்லா மசாலா போட்டு அப்புறம் முட்டை மசாலா. இதே மாதிரி ஒரு 60 பார்சல் ரெடி பண்ணுறோண்ணா. சரி, நான் சாப்பிட்டேண்ணா. சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு தூக்கமே தூங்கிட்டு. என்னென்ன போடுறோன்னு பார்த்துலாமா? ஆ, இதில் வந்து சிக்கன் பிரியாணி, முட்டை கிரேவி இருக்கு. ஓகே. தயிர் பச்சடி. தயிர் பச்சடி. கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்கு ஒன்று. ஒரு வாழைப்பழம். ஒரு கேசரி. ஒரு கேசரி ஒன்று. மற்ற முக்கியமான ஐட்டம் ஒரு வாட்டர் பாட்டில். இது மட்டும் இல்லை, அடுத்தது ஸ்பெஷலான ஒரு விருந்து காத்துன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன விருந்துண்ணா? அப்புறம் இருக்கிற வெயில் வருது இல்லையா, வெயிலுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான திராட்சை பழம் ஜூஸ் கொடுக்குறோம். என்ன சேருண்ணா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறது வெளிநாட்டுலேருந்து ஆள் கூட்டம் இருக்குது. கெஸ்ட்டாக வந்தால் அவங்களை வேலை வாங்கிட்டு யார்கிட்ட சொல்கிறேன் நீ? யார், நான் வேலை வாங்கினா? எப்படி கோத்துருவா பேர்? யாரு யாருக்கு வேலை வாங்கினது? நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறோம். செய்கிறோம். நாங்கள் யாராவது செய்ய சொல்லுங்களா? இல்லை, குடும்பத்தில்
நம்பி வாங்க, வடிவா கவனிச்சு விடுவாங்க. இத்தகைய கவலையும் தேவையில்லை, ஆறு மில்லியன் யோசிக்கவும் தேவையில்லை. உங்கள்ட்ட குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி உங்களை பார்ப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை அதே மாதிரி தான் பாக்கணும். நாங்கள் வந்ததுல இருந்தாங்களே அதெல்லாம் தூரம் கேர் பண்ணி பாக்கணும். இதே மாதிரி நம்ம ரசிகர்கள் யார் எங்க இருந்து வந்தாலும் சரி பேக் பண்ண விட்டுருவா, அடைக்கலம் கொடுக்கப்படும், அன்பாக பார்க்கப்படும், அழகான லொகேஷன்ல காட்டப்படும், அருமையான சாப்பாடுலாம் சாப்பிடப்படும். சாப்பாடுன்னு ஞாபகம் இருக்குங்க, அந்த சிக்கன் பிரியாணி உங்க அண்ணன் சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க இன்னைக்கு செய்வனால. நான் சாப்பிடல, நான் கேசரி சாப்பிட்டேன். அது சொல்லி வேற லெவல், அது சொல்லவே முடியாது. ரொம்ப நன்றி. நாங்க பார்த்தது அங்க இருக்க பார்த்து அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டோம். சொல்ல முடியாது, அதெல்லாம் சாங் மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லி சொல்லணும். இரவு உணவு வந்து இவங்களுக்காக ஸ்பெஷலா வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுக்க போறேன்னா. இயற்கையில எங்க சிறிலங்கால பழைய ஞாபகங்கள் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தேடி போய் ஈழ எழுதியவங்க இல்லாதவங்களுக்கு நீங்க இப்படி தொண்டு செய்யறது கடவுளுக்கு சமம். நன்றி, நன்றி. எல்லாம் உங்களை மாதிரி இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க, நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்குறோங்க. நன்றி. இலங்கை தமிழர்கள்னா இவங்க இலங்கையில் பிறந்து வளர்ந்தவங்க, இப்போ வந்து ஜெர்மனியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அங்கேருந்து இவங்க நம்மளை தேடி, அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாருமே தெரியாது, இந்தியாவிலேயே யாரும் தெரியாது, இந்தியாவிலேயே யாரும் தெரியாது. ஆனால் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வர்றோம்னு சொன்ன உடனேயுமே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நேற்றுலேருந்து நம்ம கூட தான் இருக்காங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நாங்கள் வந்து உங்களை வந்து வேற ஆளாக பார்க்கல, நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நம்மளும் அப்படி தான் பார்த்துக்கோ. கண்டிப்பாக தெரியல, அந்த வீடியோவை பார்த்து பார்த்து எங்களுக்கு ஒரு இது வந்துட்டு எங்களோட குடும்பம் மாதிரி. அதான் சொன்னேன் நேற்று, நீங்க மேடம் சொல்ல எங்களுக்கு அதை கஷ்டமா இருக்கு, தூரமா பாக்குறீங்களா சொல்லாத சொன்ன மாதிரி ஒரே இது மாதிரி இருக்கு. இப்ப வீடியோல பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்ல எங்களுக்கு வீடியோல பாக்கிறதுக்கு நாங்க நினைக்கிறது எப்படி சமையல் எல்லாம் டேஸ்டா இருக்குமா என்னட்டு தெரியல. ஆனா இப்ப வந்து சாப்பிட்டு பார்த்த அப்புறம் தெரியுது சமைக்கிற எல்லாம் ப்ரொஃபிட்டா இருக்குன்னு சொல்லி. வேற எல்லாம் சொல்லல, அது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அது மற்றவங்களோட சேர்ந்து பழகினா மட்டும்தான் அது இந்த ஃபீலிங் உணர முடியும். பொண்ணு பாக்குறக்கா அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காரு. ஐயா, ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட 21வது திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணி திராட்சை ஜூஸ் எல்லாம் இருக்கு. ஐயா, ஸ்ரீவத்சன் ஸ்ரீவித்யா அவங்களோட 21வது திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? திருமணம் வாழ்த்துக்கள், நல் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க திருமண நல்வாழ்த்து. ஸ்ரீவத்சன் மற்றும் வித்யா அவங்களோட திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க. போய் சாப்பிடுங்க, சூடாக இருக்குது, சாப்பிடுங்க. திராட்சை சூஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, சாப்பிடுங்க. ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட 21வது திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. திராட்சை சூஸ் தான் சாப்பிடுங்க. ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட 21வது திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி, கிரேப் ஜூஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்க 21வது கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட 21வது திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஆண்டவரே ஏகப்பா, அவங்க நல்லபடியாக அவங்க மக்கள் இந்த சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு திராட்சை பழம் ஜூஸ் இருக்குது சாப்பிடுங்க, நல்லா இருந்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். சரிங்க, சரிங்க. ஸ்ரீவத்சன் மற்றும் ஸ்ரீவித்யா அவங்களோட 21வது திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, அதான் திராட்சை பழம் ஜூஸ் வெளிச்சம் கைகாலசம் ஆயுசு நூறு நோய் நொடி இல்லாம சீக்கி மணி இல்லாம எல்லும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்து. நன்றி, நன்றி. அன்னதானம் கொடுத்த குடும்பம் இன்னும் 16 வாழ்ந்து உலகோத்தரத்தோட பேரும்புகளோட இருப்பாங்க. இதுல சிக்கன் பிரியாணி திராட்சை ஜூஸ் எல்லாம் இருக்குங்க. வாழையடி வாழையா வம்சம் தளம்பி ஆளவோல் வேறு அறிவோல் வேறு எந்த விதமா குறைவா இல்லாம கண்ணாவும் கீழே சமக்கல்லாரு கலந்து. நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி.
இப்போ பார்த்துருப்பீங்க காரைக்குடியில் ஆரம்பித்து புள்ளியார்பட்டி வரையும் சிறப்பான முறையில் சாப்பாடு கொடுத்துன்னு வந்திருக்கோம். இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ வஸ்தன் ஸ்ரீ வித்யா. 21வது திருமண நாளுக்காக இன்றைக்கி சிறப்பான முறையில் சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகன் ராகுல், தம்பி விவேக் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்து வாழ்த்துருக்குறாங்க. அவங்க இந்த திருமண நாள் வந்து ஏழை எளிய மக்களோட ஒற்றுமையாக கொண்டாடி சந்தோஷமாக சாப்பிட்ட மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நூறாண்டு காலம் இதேமாதிரி மறுபடியும் உதவி பண்ணணும் என்று இன்னைக்கு பசியாரண மக்களின் சார்பாக அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறோம். இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனல் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாளவு சேனல்லையும் கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டுறது கையாளவு ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.